டரட்டரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு. டரா 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 பைட்டா காதல் இருக்கு, guys, welcome back to our show. You're watching part two of our Kuthu Padrana, our folk round. This is Butterfly Moments presents Kutties Aadalama. I'm turning them in the Varam Sandigun room, Butterfly Yods Valangam Kutties Aadalama, Kutties Aadalama, like Hadam the Varam Ningal Father Bingal and Lodia Fog Roundla and Kutties from the Atasaman of Homans Langurundanga, Thoda Judges, Comments and Valangananga in the Varam, Tony Mukiamana Vishamirik, Tony. Absolutely, our finalists are going to get chosen on this round. You have to stay tuned to find out who our finalists are going to be. Don't worry, all the ones that did not make it, you will have a second chance in the wildcard round. But we got to get this show on the road. அதுக்கு முன்னாடி அந்த ஃபைனல் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற குட்டீஸ் ஜார் ஜார்னு தெரிஞ்சுக்க வேணும் போல இருக்குது. எனக்கு மட்டுமா, உங்களுக்கு தானே? இந்த பட்டர்ஃப்ளை ஈவெண்ட்ஸ் குட்டீஸ் ஆடாமல் வித்தியாசமான ஃபைனலிஸ்ட்டை தெரிவு செய்கிற நாள், எங்களோட ஜட்ஜஸ் வந்து ஜார் ஜார் செலக்ட் பண்ணி பட போகிறான்னு சொல்கிற நாள், எல்லாருக்கும் ஒரு விசேஷமான நாள். எல்லாரும் சீரியஸாக பார்த்து கொண்டிருப்பாங்க, நாங்களும் சீரியஸாக தயாராக இருக்கிறோம், ஜட்ஜஸும் சீரியஸாக தான் இருக்கணும். தொடர்ந்து வழக்கமாக எங்களோட அதே ஜட்ஜஸ் தான் ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுடைய ராம் மாஸ்டர் மற்றும் சைலா டீச்சர், அதோட என்ட்ரி விஷன், நிஷாந்த் மாஸ்டர் மற்றும் பானுஜன் மாஸ்டர் ஆகியோர் எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஃபைனஸ் ஜார் ஜார்னு தெரிவு செய்ய இருக்கிறாங்க. ஆமாம் டோனி, நாங்கள் குத்த ஒரு குத்தோண்டு பார்க்கத்தான் டோனி. அப்சூர்லி ஐ வாண்ட் டு சே திஸ், கெட் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அசன் சந்தன். ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுற, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற, வான வில்லாட்டம் வந்து எட்டி பாக்குற, வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு பிகரட. அரிய வயசுனு அளவா சைஸுனு அண்ணன் நடந்து வர கடலு மண்ணுல, நாலு மொன ரோட்டுல மேளமடிச்சு கொண்டிருக்கிறார். நல்ல கலைஞர், என்ன செய்கிறது? இவற்றை உழைப்பு இப்படியா போகுது? இவர எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவற்றை வீடியோ எல்லாம் என்னட்ட இருக்கு, நீர் வாரம் காட்டுற தம்பி.
சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பே ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சந்துபட்டு ஒரு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டையை கட்டிக்கலாமா கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துமாமே அதுக்கு முன்னால் வாட்ட கருவாடு இருக்கிறது முன்னால் நாங்களெல்லாம் சிக்ஸ் பேக் எயிட் பேக்கை பற்றி ஒவ்வொரு வாரமும் காய்ச்சி வந்துருவோம் ஆனால் கண்ணா காட்டினார் பாருங்கள் 12 பேக் இங்காளி பக்கம் 12 அங்காளி பக்கம் 12 பார்த்தா சும்மா அதை பற்றி நான் மேலதிக விளக்கம் கொடுக்க விரும்பலை ஸோ நாங்கள் ஜட்ஜஸ்ட்டு போவோமா அசந்தன் எப்படி ஆடிருந்தீங்க கொஞ்சம் பெருசாக சொல்லுங்க நல்லா ஆடிருந்தீங்களா பட் நாங்கள் யார்கிட்ட கேட்போம் வணஜன் மாஸ்டர் உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணுமா ஆனால் மார்க்ஸ் தர மாட்டார் கடைசியில் தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் பரவாயில்லையா ஓம் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க எங்களோட பசங்க அசம்பின் குட்டி வாட் எனர்ஜி உண்மையில் வந்து வா ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வந்து சூப்பராக இருந்தது எனக்கு என்ன பிடிச்சிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து குதிரை ஆட்டம் அதை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாம்பாட்டம் You took that risk and normally vandu I didn't expect paambaattam to be in the foreground but you made it to the next level so enna mukkiyamaana vishayam enda you are in the character adha vandu by beginning la irundhu you were portraying as a kalingan then after that you went to the paambu character so you were into the character then after that you changed to the kudraattam then you came back to the folk so hats off ummila vandu and the as a you have to get into the character you did an excellent job
அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதாவது வந்து உங்களோட எனர்ஜி லெவல் சூப்பர் ரியலி ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட். த ஓன்லி திங் த நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ ட்ரான்சிஷன் லெவலில் வந்து கொஞ்சம் ஷோட் பண்ணணும் ஏன்னா அது முக்கியம் ஏன்னா நீங்கள் இஃப் யூ டேக் அ லாட் ஆஃப் டைம் டு ட்ரான்சிஷன் இங்கே டேக் ஆஃப் த வைப் ஃப்ரம் த ஆடியன்ஸ். அதாவது வந்து இப்போ கொஞ்சம் லிட்டில் ட்ரான்சிஷன் பட் குவிக்காக இருந்துட்டீங்கன்னா வில் பி பெட்டர். பட் ஓவரால் ஸோ ஹாப்பி ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் குட் ஜாப். ஆமாம் எங்களோட பானுஜன் மாஸ்டர் எங்களோட அசந்தன்ற டான்ஸை பார்த்துட்டு ஷோ ஹாப்பி வி ஹாப்பின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் அதுக்கு ஹாப்பின்னு சொல்லுவாரு. பி ஹாப்பி அர்ஜுன் பி ஹாப்பி. நான் நினச்சேன் ஐயா நாங்கள் வி ஹாப்பி அண்டு இட்ஸ் ஓகே பை மிஸ்டேக். எங்களை தானே சொன்னீங்க மாஸ்டர். யா 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 உங்களுக்கு தான் நான் உண்மையில் அசம்ட் பிக் 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 ஹாப்பி உண்மையில் அசந்தன்ட ஹாப்பி. ஆனால் அசந்தன்ட சிக்ஸ் பேக்கை பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கடைசி லேப்பில் வைக்கிறதுக்குண்டாலும் நான் ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணணும் வந்துட்டு தொடர்ந்து நாங்கள் நிஷாந்த் மாஸ்டர் கேட்போம். நிஷாந்த் மாஸ்டர் அசம்தன் உங்களை ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் எனர்ஜெட்டிக் பார்க்க நல்ல வாவாக இருந்துச்சு ஃபுல் காம்பன்சேஷன். உங்களை ஒன்று சொல்லணும்னா உங்களை எனர்ஜி லெவல் ஸ்டார்டில் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே போனது நம்மள நம்ம சம் பர்ஃபார்மன்ஸ் ச சப்பைஸ் இல்லை எனர்ஜி லெவல் மித்வா த கான்டினியூ ஸ்டி த்ரே போம் ஜி புக் ஏ மிஸ்ஸா உங்களை காஸ்ட்யூம் சேஞ்ச் வாஸ் வெரி குட். நீங்கள் ஐ திங்க் யூ டிட் த்ரீ ஃபோர் காஸ்ட்யூம் சேஞ்ச் அதோட நீங்கள் ப்ராப்பர்ட்டியும்ஸ் யூஸ் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஹோம்மேடா ஹோம்மேட் தட்ஸ் வெரி குட். அண்ட் எக்ஸ்பிரஷன் வைஸ் I think you have the best expression in this competition so far. You have really the best expressions. And the Banujan Master sonna maari ungala snake move, it's a risk. Neenga use pannirukinga, it came out nice. I like the tongue move manabadi. No, 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 adichu neenga. Super andha, vithyasama andha. Arga seiyunga, Master kandi arga seidhu kaatunga. Very nice, very nice. Asamthan, indaki neenga edutha theme la vandu kudiraiyaatta. குதிரையாட்டம் நல்ல வடிவம் ஆடினீங்கள். ஆனா குதிரையாட்டத்துக்கு அந்த காலில் கட்டாமலுக்கு சும்மா ஆடிருந்தீங்களா இன்னும் கூட ஆடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய மோர் ப்ராக்டிஸ் வேணும் அது நீங்க அதாவது பொய்க்கால் குதிரை அதாவது காலில் வந்து அதை கட்டியாரது பொய்க்கால் குதிரைன்னு சொல்றது. பட் குட் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து சிலா ஆட்டம் சோ நான் சொன்ன இல்லையா சிலா ஆட்டம் நீங்க கையில ரெண்டு மான் கொம்பு மரத்தம் வச்சு ஆடினீங்க. சோ மானுடைய கொம்பு கையில வச்சு ஆடினா சிலா ஆட்டம் ஓகே குட் அது நீங்க வந்து நல்ல வடிவா செய்திருந்தீர்கள். அப்புறம் வந்து நீங்க எடுத்த தீமும் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கிராமிய கலைஞர்களை வந்து எவ்வளவுதான் நாங்கள் டாப்ல வந்து அவங்கள எவ்வளவு மயிலாட்டம் குதிரையாட்டம் சிலம்பாட்டம் சிலாட்டம் லெசிமாட்டம் கோவலாட்டம் என்னதான் ஆடினாலும் இன்னைக்கு மாடிமட்டத்துலான்னு இருக்கிறாங்க எங்களோட கலைஞர்களை அதை நீங்க வடிவா கொடுத்துருந்தீங்க. அந்த தீமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் நீங்க கொடுத்துருந்தது குட். அப்புறம் வந்து நீங்க லாஸ்ட்ல வந்து உங்களோட எனர்ஜி வந்து இன்னுமே குறையல நல்லா இருந்துச்சு. உங்களோட டான்ஸ் வந்து சோ குட் நீங்க எப்பயுமே எந்த ரவுண்ட்ல பார்த்தாலும் உங்களோட மூவ்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் டோடி தொடர்ந்து நாங்கள் ராம் மாஸ்டர் கமெண்ட்ஸை கேட்போம். ராம் மாஸ்டர் எப்படி எங்களோட அசந்தன் ஆடி இருந்தார் எங்களோட சிக்ஸ் பேக் டுவெல் பேக் அசந்தன் அசந்தன் டான்ஸ் என்றால் அசந்தன் என்ற ஒரு நிலவைக்கு வந்துட்டுது. என்னென்னால் ஒரு வெறி இருக்குது எங்களோட டான்ஸில் அந்த நான் இப்படி தான் ஆடணும் நான் இப்படி ஆடுவேன் இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு வகையில் நீங்கள் ஆடினீங்க. உண்மையான பிடிச்சிருந்தது அந்த ஒரு ஆட்டிடியூட் தான். எப்படியான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எப்படியான ஷோவாக இருக்கட்டும் எவ்வளோ டான்சர்ஸ் இருக்கட்டும் உங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களோட டேலண்ட் நம்பிக்கை இருந்தால் யாருமே உங்களை நிப்பாட முடியாது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ நீங்கள் சாதிச்சுட்டே இருப்பீங்க. ஓகே அந்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வரேன். உண்மையாக டீச்சர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு தீம் லைக் நீங்கள் பிகினிங்கில் தொடங்கி இப்போ டீச்சர் சொன்னால் கிராமத்து கலைஞர்கள் வந்து அடிமட்டத்துருக்காங்க. ஆனால் உண்மையாக வந்து இந்த பிரச்சனை வந்து ஈவன் இப்போ நான் ஒரு ரேப் ஆர்டிஸ்ட்ன்றபடியாக சொல்கிறேன் அந்த பிரச்சனை எங்களுக்கும் இருக்குது. ஏனென்றால் ஒரு ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி இல்லாதபடியால் அப்படியான பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ உங்களோட பொய்க்கால் குதிரை எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னு சொன்னால் நல்ல வடிவான ஒரு குதிரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடியாக செய்திருக்குது நல்ல பீட் அந்த உங்களோட காலில் வந்து அந்த ஒரு மரம் இது மாதிரி வச்சுருந்தீங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு போய் வந்திருக்கலாம் ஒரு இடத்துல நின்ற மாதிரி இருந்தது ஒரு ஃபீலிங். பட் நல்ல எனர்ஜி அண்ட் பாம்பு டான்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்தது. அர்ஜுன் சொன்ன மாதிரி உங்களுக்கு உடம்பெல்லாம் வந்து அப்படியே அந்த பாம்புக்கே செஞ்சு விட்ட மாதிரி தான் இருந்தது.
ஸோ அது நல்லா இருந்தது. அந்த அடுத்த அடுத்த சாங்ஸ் நீங்கள் போகும்போது வந்து எல்லாம் சொன்ன மாதிரி எனர்ஜி அண்ட் மூவ்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து வா ரைட். வாட்டர் கர்வ் ஆடும்போதும் சரி, அந்த புதுப்பட்ட பீட் ஆடும்போதும் சரி, உண்மையாக நல்லா இருந்தது. கீப் இட் அப் வசந்தன், யூ கன் கோ சோ ஃபார் இன் யுவர் லைஃப், கீப் இட் அப். ஆமாம், ராமாசர் சொன்ன மாதிரி அசந்தனுக்கு வந்து கால் கட்டு போடணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக குதிரையை வச்சு காலுக்கு கட்டு போட்டு விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அசந்தன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அட்வானி அப்சல்யூட்லி அட்வான், அசந்தன் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ், பாபு டான்ஸ் வாஸ் ஸ்கேரி பட் ஆசம் ஆசம், மெர்சி புக்கு. போய்